शरदिन्दु सुंदर रुचि ही चेतसी सामे ग्राम देवी राम अपहृत्य देवी तमस अपहृत्य संततो तम संततम अर्थम अर्थान अखिलान अखिलान प्रकाशितो। प्रकाशयतु। अंद कारिकेलेंद पाकनो भावस्य शांतो उदये संधि लक्षणम मिश्रित उदाहरणानि च। आम लक्षण उदाहरणम पाकला अयले वंदे कारिकेर का फर्स्ट इत्यादि नाम्नः काव्यस्यात्मनः वर्णनं क्रियते के भावशान्ताद्यः इति जिज्ञासायाम् उच्यते भावशान्ति भावोदयः भावसन्धि भावशबलता च इति भावचतुष्टयं भावशान्ति इत्यादि पदेन बोध्यते। ओ इदु नालु चेंदे ஒண்ணா சொல்றது அதாவது भावशान्ति आदि அப்படினு சொல்றச்சே आदि பதத்தினால भावशान्तिहि உதயः சந்திஹி சபலதா அப்படினு பேரு எல்லாம் சாந்திஹினா அமங்கிறது உதயஹானா உண்டாகிறது சந்திஹினா ரெண்டு பாவங்கள் சேர்றது சபலதாங்கிறச்சே பல பாவங்கள் சேர்றது इत्यादि पदेन बोध्यते समेषाम् उत्पत्तिं लक्षणं च क्रमशः पश्यामः भावस्य शान्तिरिति भावशान्ति अर्थात् यत्र यस्य कस्यचित् व्यभिचारी भावस्य शान्तिः अभिव्यञ्जते तत्र भाविशान्ति नाम्नः काव्यस्य आत्मा भवति इत्यर्थः। भावोदयः भावस्य उदयः इति भावोदयः अर्थात् यत्र यस्य कस्यचित् व्यभिचारी भावस्य उदय उत्पत्तिर्वा व्यञ्जते तत्र भावोदय नामः काव्यस्य आत्मा भवति। भावसन्धि भावस्य संधि भावसंधिर् भवति अर्थात् यत्र कस्यचित् व्यभिचारी भावस्य संधिर् बिञ्ज संधि कस्यचित् व्यभिचारी भावस्यन पोट्रुक अद वंदु मातिन्रुंगो द्वयोहो व्यभिचारी भावयोहो संधिः अभिव्यज्यते न पोट्रुको एनदेनदे अंदर कस्यचित् ஒரே ஒரு வியபிசாரி பாவத்தினுடைய சந்தி ஏற்பட்டதுன்னா பாவ சந்தின்னு போட்டிருக்கு அப்படி இல்லாத அதை மாத்திட்டுருங்கோ சோ அர்த்தாத் எத்திர துவயோகோ வியபிசாரி பாவயோகோ சந்திஹி அபிவியஜ்யதே தத்ர பாவ சந்திஹி நாம துவனிஹி பவதி பவதி பாவ சபலதா பாவானாம் சபலதா இதி பாவ சபலதா பவதி அர்த்தாத் எத்திர பாத்ய பாதக பாவா பாவாபன்னானாம் उदासीनानां वा भावानां व्यामिश्रणं अभिव्यञ्जते तत्र भावशबलता नाम काव्यस्यात्मा भवति। एत देवोक्तं साहित्यदर्पणे आचार्य विश्वनाथेन भावस्य शान्तौ उदये संधि मिश्र तवयो क्रमात् भावस्य शांतिर उदयः संधि शबलता मता। சோ இதல வந்து என்ன ஒவ்வொரு இதையும் வந்து ஜஸ்ட் விவரிச்சிருக்கார் பாவஸ்ய சாந்திஹி நடத்தோம்னா எந்த இடத்துல பாவத்தினுடைய ஒரு சாந்தி ஏற்படுறதோ ஒரு பாவத்தை வர்ணிச்சுட்டே இருக்கிறச்சு அந்த பாவம் முடிஞ்சிடுது அப்படிங்கிற மாதிரி வர்ணனை இது ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸாம்பிள் நம்ம பாக்குறச்சு இன்னும் கிளியர் ஆயிடும் அதுக்கப்புறம் பாவசிய உதயஹா பாவசிய சந்திஹிங்கிறச்சு ரெண்டு விபச்சாரி பாவங்களுடைய சந்தி ஏற்படுறது சபலதாங்கிறச்சு பாத்திய பாதக ஆபன்னானாம்னு இருக்கு ஐதர் ஒண்ணுக்கு இன்னொன்னு முரண்பாடாக இருக்கக்கூடிய பாவங்களா இருக்கலாம் அல்லது ஒண்ணுக்கு இன்னொன்னு வந்து துளி கூட ஒரு எஃபெக்டே இல்லாத உதாசீனா இருக்கக்கூடிய பாவங்களாகவும் இருக்கலாம் பல பாவங்களினுடைய வியாமிஸ்ரணம் கலப்படம் அதுதான் வந்து பாவசபலதான்னு பேரு பாவஸ்ய இந்த காரிகையில் என்ன சொல்லியிருக்காரு பாவஸ்ய சாந்தௌ உதயே சந்தி மிஸ்ரிதயோஹோ கிரமாத்
பாவசிய சாந்திஹி உதயஹா சந்திஹி சபலதா மத அவ்வளவுதான் அதனுடைய டெபினேஷன் அண்ட் அதனுடைய இது அவ்வளவுதான் இது व्यभिचारी भावस्य शांतो प्रशमे आस्वाध्ये सति भाव शांतिः कस्यचित् व्यभिचारी भावस्य उदये उत्तमः अदेदा वचनं एकनाशोच अन्योत्पत्ति इत्येवं रूपः भावेषु मिश्रितेषु आलङ्कारिकै भावशबलता मता इत्यर्थः भावशान्तो कस्यते अस्य रूढ व्यभिचारी भावस्य नाशक आवश्यकः भावोदये कस्यापि व्यभिचारी भावस्य प्रथमावतारस्य अभिव्यञ्जनम् अपेक्षते भावसन्दो व्यभिचारी भावद्वयं मिलति यतोक्तं स्वरूपम् श्लोकम् சரூபம் அசரூபம் வா பின்ன காரண கல்பிதம் பாவத்வயம் மிலதி சேது சஹ சந்திஹி சந்தியதே இது வந்து பாவ சந்தியினுடைய ஒரு லட்சணம் இது சரூபம் எய்தர் ஒரே உருவமாக கொண்ட இரண்டு பாவங்கள் அல்லது பின்ன காரண கல்பிதம் அல்ல அசரூபம் அசரூபம்னு ஒரே மாதிரி இல்லாமல் இருக்கக்கூடிய ரெண்டு பாவங்கள் அந்த ரெண்டு பாவங்களுமே பின்ன காரண கல்பிதம் வெவ்வேறு காரணத்தினால உண்டாகிற இரண்டு பாவங்கள் பின்ன காரண கல்பிதம் வேறு வேறு காரணங்களினால் கல்பிதம் உண்டான உற்பத்தியான இரண்டு பாவங்கள் அந்த பாவங்கள் வந்து சரூபமா இருக்கலாம் அசரூபமா இருக்கலாம் இட் கேன் பி ஐதர் வே அப்படி இருக்கிறச்சே அந்த ரெண்டு பாவங்கள் மேல நம்ம ஏற்பட்டதுன்னா அதுக்கு சந்தின்னு பேரு மத்ததெல்லாம் அதே தான் டிஸ்கிரிப்ஷன் நேர நம்ம வந்து எக்ஸாம்பிள்க்கு போயிடலாம் கதாச்சித் கோபஹ ஏவம் விதோ அபூத் இதி நிகதீதி நாதே திரியகாமி சாக்ஷா ஒரு நாயகன் இந்த ஸ்லோகத்தை சொல்றான் அவனுக்கு என்னன்னா இந்த இடத்துல வந்து அவ கண்ணீர் விடுறா அந்த கண்ணீர் விடுறதுனால ஈர்ஷியாங்கிற ஒரு சஞ்சாரி பாவத்தினுடைய சாந்தி ஏற்படுறது இந்த ஸ்லோகத்துல சோ என்ன சுதனு ஜஹிஹி கோபம் பஷ்ய பாதானதம் மாம் உன்னுடைய கோபத்தை விட்டுடு ஏ அழகான பெண்ணே கோபத்தை விடு பாத ஆனதம் மாம் பஷ்ய உன்னோட கால்ல விழுந்திருக்க கூடிய என்னை நீ பார் அப்படிங்கிறா ந கலு தவ கதாச்சித்து கோபகா ஏவம் விதகா அபூது உனக்கு இந்த மாதிரி ஒரு கோபம் இருந்ததே கிடையாது இதி நிகதித்தி நிகததி நாதே இந்த மாதிரி அவன் வந்து அந்த நாயகன் சொல்லிண்டே அவன் சொல்றச்சே நீ இந்த மாதிரி கோச்சுக்கவே மாட்டியே எதுக்காக நீ இப்படி கோச்சுக்கிற கோபத்தை விட்டுடு என்ன பாரு அப்படின்னு சொல்லிண்டே இருக்கிறச்சே திரியக்கு ஆமீலித அக்ஷியாக அந்த பெண்ணினுடைய அவ கொஞ்சம் முகத்தை திருப்பிண்டு அவளுக்கு கண்ல இருந்து ஜலம் வருது நயன ஜலம் அனல்பம் முக்தமுக்தம் நகிஞ்சது இப்ப ஏராளமான அவளுக்கு வந்து கண்ல இருந்து ஜலம் வந்துட்டே இருந்தா ஆனா உக்தம் ந கிஞ்சிது அது எப்படி பண்ணணும்னா நயன ஜலம் அனல்பம் நயன ஜலம் முக்தம் ந கிஞ்சிது உக்தம் சோ முக்தம்னு விடப்பட்டது ந கிஞ்சிது உக்தம் துளி கூட பேசல ஏராளமாக ஜலம் அனல்பம் ஏராளமாக நயன ஜலம் கண்ணீரானது முக்தம் விடப்பட்டது ஆனால் ந கிஞ்சித்து உக்தம் துளி கூட அவ பேசல எதுவுமே பதில் சொல்லல சோ அத்த
பாத பதன ரூப பிரசாத சாமக்ரியா பாத பதன ரூப பிரசாதனம் முதல்ல வந்து அவளுக்கு கோபம் இருந்திருக்கு அதனாலதான் அவன் காலில் விழணும்னு பாக்குறான் அப்போ அவன் காலில் விழுந்த உடனே அவளுக்கு வந்து சந்தோஷம் ஏற்படுறது அட் த சேம் டைம் அஸ்ரு விசர்ஜனேன ஆனா அவளுக்கு வந்து ஷி பிகம்ஸ் வெரி அன்ஹாப்பி அபவுட் இட் சோ அஸ்ரு விசர்ஜனேன ஈர்ஷியா நாமக வியபிச்சாரி பாவசிய சாந்தி ஈர்ஷியா அவளுக்கு பொறாம இன்னொருத்திட்ட இருந்திருப்பானாருக்கும் அதனாலதான் வந்து தான் அபராதம் பண்ணிட்டோங்கிறதுனால இங்க வந்து காலில் விழறான் சோ அத்த பாதபதன ரூப பிரசாத சாமக்ரியா அஸ்ரு விசர்ஜனேன ஈர்ஷியா நாமக வியபிச்சாரி பாவசிய சாந்தி அபிவ்யஜ்யதே அஸ்ரு விசர்ஜனே ஜாயமானே கண்ணீர் வரும்பொழுது ஈர்ஷியாதி சமாப்தேகே ஈர்ஷியாங்கிற பாவத்தினுடைய சமாப்தி ஏற்படுறது அதனால இந்த இடத்துல பாவ சாந்தி சோ இது வந்து நெக்ஸ்ட் இப்போ பாவ உதயத்தினுடைய உதாரணத்தை சொல்றார் சரண பதன பிரத்யாக்கியானாது பிரசாத பராங்முகே நிபிருத கிதவ ஆச்சர நிபிருத கிதவாச்சர இதி உக்த்வா ருஷா பருஷீகிருதே விரஜதி ரமணே நிஸ்வஸ்ய உச்சைஹி ஸ்தனஸ்தித ஹஸ்தயா நயன சலில சன்னா திருஷ்டிஹி சகீஷு நிவேசிதா இங்க வந்து ஒரு பாவம் முடியறது இன்னொரு பாவம் உண்டாகிறதுன்னு இல்ல ஒரு பாவத்தினுடைய உதயமானது தெரியறது இங்க அவ்வளவுதான் சோ விஷாதம் துக்கத்தினுடைய ஒரு உதயம் இந்த ஸ்லோகத்துல தெரியறது என்ன கான்டெக்ட்னா ஒருத்தன் வந்து தவறு பண்ணிட்டான் நாயகன் தவறு பண்ணிட்டான் வந்து இவள இடத்துல கால விழறான் சரண பதன பிரத்யாக்கியானம் அவன் காலில் விழுந்த உடனே இவ வந்து தள்ளுறா ஷி ரெஃப்யூசஸ் டு ஃபர்கிவ் ஹிம் அதனால பிரத்யாக்கியானம் பிரத்யாக்கியானம் ரிஜெக்ஷன் காலில் விழுந்ததை ரிஜெக்ட் பண்ண காரணத்தினால பிரசாத பராங்முகே ரமணே விரஜதி பிரசாத பராங்முகே அவன் வந்து பிரசாதம் கிடைக்கல இல்ல பிரசாதம்னா வந்து இது சந்தோஷம் அடையல பிரசன்னத்துவம் அடையல She is not happy. So, happy illada ava enna solranna avanta nibhrita kitava aachara nibhrita ragasyamaga kitava kettatanamana oru chayalai seibavane appadinu kovathoda ava enna pandran kovathudan ava vandu he was treated with anger so rusha parushi krite so anda kovatha paatha odane anda kovathinala ivanukku oru oru kadundanmai vandurthu பருஷி கிருத்தே சதி சோ நாயக்கனுக்கு தான் இது வர்ணனை நிபிருத கிதவ ஆச்சர இத்யுக்த்வா ருஷா சோ அந்த நாயிகா முதல்ல வந்து நீ ரொம்ப ரகசியமா நீ வந்து தவறு காரியம் பண்றவனே அப்படின்னு அவ கோபத்துல சொன்ன உடனே அந்த கோபத்தினால இவனுக்கு வந்து ஒரு கடிஞ்சு பேசுறான் சோ அவனுக்கு கோபம் வந்துடுறது இவனுக்கும் வந்து ஒரு ரொம்ப வருத்தப்பட்டுண்டு இந்த நாயக்கன் என்ன பண்றான்னா விரஜதி சதி அவன் கிளம்பிடுறான் சரி இவளை வந்து இப்போ சந்தோஷப்படுத்த முடியாது பிரசாத பராங்முகே இவளை சந்தோஷப்படுத்துறது காலையும் விழுந்தாச்சு இவ வந்து கேட்க மாட்டேங்கிறான் வேஸ்ட்னுட்டும் அவன் கிளம்புறான் விரஜதி சதி அப்போ இந்த பெண் என்ன பண்றா உச்சைஹி நிஸ்வஸ்ய ஸ்தனஸ்தித ஹஸ்தயா தன்னுடைய அந்த மார்பு மேல கையை வைத்து கொண்டு உச்சைகி பெரிய பெருமூச்சு விட்டுண்டு ரொம்ப அப்படியே எல்லாருக்கும் கேக்குற மாதிரி அவளுக்கு வந்து பெருமூச்சு விட்டுண்டு கை அப்படி மார்பில புடிச்சுண்டு நயன சலில சன்னா திருஷ்டிஹி அவளுடைய கண் பார்வை வந்து கண்ணுல இருக்கக்கூடிய கண்ணீர்னால அப்படியே மூடப்பட்ட கண் பார்வையை உடையவளாக சகீஷு நிவேசிதா அப்படியே தன்னுடைய சகிகள் இடத்துல தான் அப்படியே சாஞ்சுண்டா அப்போ ரொம்ப அவளுக்கு துக்கம் தாழாமல் அவ அப்படியே வந்து ஒரு சாஞ்சுண்டா தன்னுடைய மார்பு மேல கைய வச்சுட்டு அப்படியே தீர்க்கமா நிஸ்வாசம் பெருமூச்சு விட்டுண்டு கண்ல இருந்து ஜலம் விட்டு அப்படியே சாஞ்சுடு இதுதான் சோ அவன் வந்து தன்னிடத்துல ஆசையா இல்ல அப்படிங்கறதுனால இவளுக்கு வந்து அந்த நாயகன் தன்னை விட்டுட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டானேங்கிற ஒரு துக்கம் அந்த துக்கத்தினுடைய வர்ணனை இருக்கிறதுனால இங்க வந்து விஷாதசிய உதயா சரியா விஷாதங்கிற துக்கம் உதயமாறுது அந்த இடத்துல உதயமாறு
So in the last paragraph adla padikiren the yatra swa samagri mahatmyena tannudaiya samagri na samangal enna nalla and bhavam undavarthirku undana oru samangal irukko andha samagriyinudaiya mahatmyena oru idinala perumaiyada vyavichari bhavasya avastha. So udgama avasthana adu ippo dhaan unda irukkuengra oru nalamai varnichirukku indha edathila. So அது அதனால இங்க பாவ உதயா அப்படின்னு ஒரு ஆத்மா துவனி இது எல்லாம் அது அந்த அந்த ஸ்பாட்ல தானே அது உதயமாகும் முன்னாடி ஆகாதே அது அந்த ஸ்பாட்ல தானே இது ஆல் திஸ் ஹேப்பன்ஸ் ஆமா இல்லையா ஷீ ஃபீல்ஸ் வெரி சோ அதுல வந்து இந்த பாவ உதயாங்கிறதையும் நம்ம துவனின்னு கன்சிடர் பண்றோம் சரியா சோ அத்ர நாயக பிரத்யாக்கியான ரூப சாமக்ரியா விஷாத நாமக வியபிச்சாரி பாவா ஆஸ்வாத்யதே இந்த ஒரு இமோஷன் விஷாதகாங்கிற ஒரு இமோஷன் ஆனது நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் சோ விஷாத உதயஸ்ய அபாவே விஷாதம் இல்லையே ஆனால் திருஷ்டேகே நயன ஜல சன்னத்துவம் அசம்பவாது அவளுடைய மனசுல துக்கம் குமுறலன்னா அவளுக்கு கண் பார்வை அந்த கண்ணீர்னால மறைக்கப்படாது கண் பார்வை மறைக்கப்பட்டு விஷாதம்னா புலம்பல் கூட வைக்கலாம் புலம்பல் வராது ஏன்னா இங்க வந்து புலம்பல் சொல்ல முடியாது உள்ளுக்குள்ள இருக்க குமுறல் தான் சொல்லணும் அசம்பவாது அத்ர பாவோதய அடுத்தது பாவசந்தியினுடைய எக்ஸாம்பிள் நயனயுகா சேசனகம் மானச விருத்தியாபி துஷ்பிராபம் ரூபமிதம் மதிராட்சியா மதயதி ஹிருதயம் துனோதி ச மே மதிராட்சியாக இதம் ரூபம் மதிராட்சி அப்படின்னா அப்படியே இன்டாக்சிகேட்டட் ஐஸ் அழகான கண்களை உடையவள் அந்த கண்களுடையவளினுடைய இந்த ரூபம் இந்த உருவமானது எனக்கு வந்து ஹிருதயம் மதயதி ஹிருதயத்தை வந்து அப்படியே சந்தோஷப்படுத்துறது ஆஹ்லாதயதி சந்தோஷத்தையும் கொடுக்கறது அதே சமயத்துல அவளுடைய சௌந்தர்யம் வந்து என்ன துனோதிச்ச கஷ்டப்படுத்துறது மனசங்கிறான் அவனா இவளை அடையாட்டா நமக்கு துக்கம் வருமேங்கிறது ஒரு பக்கம் அதே சமயத்துல இவளை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு அதனால ரெண்டு பாவங்களுக்கு ஒரு சந்தி ஏற்படுறது ஹர்ஷ அண்ட் விஷாத ரெண்டுமே இங்க இருக்கு ஹர்ஷம் சந்தோஷம் விஷாதம் துக்கம் மேல என்ன வேற என்னெல்லாம் கொடுத்திருக்காரு எப்படிப்பட்ட உருவம் அப்படின்னா நயன யுக ஆசையச்சனகம் ஆசையச்சனகம்னா மிகவும் ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியது நயன யுக ஆசையச்சனகம் நயன யுகசிய நேத்திர யுகசிய நேத்திர துவயசிய ஆசையச்சனகம் அதி திருப்தி ஜனகம் மிகவும் ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கு இரண்டு கண்களுக்கும் ஏவம் ச மானச விருத்தியா அபி மனோவியாபாரேனாபி துஷ்பிராபம் துர்லபம் மனசுனால அடைய முடியாத ஒரு பெண்ணு சோ இவளை பாக்குறச்சே கண்ணுக்கு வந்து அழகா இருக்கா அட் த சேம் டைம் இவ கிடைக்க மாட்டாங்கிற ஒரு துக்கமும் மனசுல இருக்கு மனசாபி மனச விருத்தியாபி துஷ்பிராபம் மனசுனால கூட அடைய முடியாதுங்கிற ஒரு உருவம் ஆனா கண்களுக்கு ஒரு குளிர்ச்சி திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு உருவம் அப்படிப்பட்ட மதிராட்சியாக இதம் ரூபம் இந்த சௌந்தர்யம் இந்த அழகானது மே ஹிருதயம் மதயதி என்னுடைய ஹிருதயத்தை அப்படியே ஆஹ்லாதம் செய்கிறது என்னத்தினால நயன யுக ஆசேச்சனகத்வாது கண்களுக்கு வந்து திருப்தியை கொடுப்பதன் காரணம் அது மனதை மதயதி ஆனால் மனசாபி துஷ்பிராபம் அடைய முடியாது துர்லபம் அப்படிங்கிறதுனால இதம் சௌந்தர்யம் மே ஹிருதயம் சந்தாபயதி எனக்கு ஒரு சந்தாபத்தை கொடுக்கறது யதோக்தம் பூர்வமேவ எது எத்த உபய சாமக்ரி யோகேன ரெண்டுத்தினுடைய ஒரு காரணமும் இங்க இருக்கு சந்தோஷத்தினுடைய காரணமாக கண்ணுக்கு திருப்தி அளிப்பதுங்கிறதும் இருக்கு அதனால ஹர்ஷகாங்கிற விபிச்சாரி பாவமும் இருக்கு அதே சமயத்துல மனசினால கூட அடைய முடியாதுங்கிற ரூபமான ஒரு துக்கத்தை கொடுக்கக்கூடிய காரணமும் இருக்கிறதுனால விஷாதகாங்கிற ஒரு விபிச்சாரி பாவமும் இருக்கு இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கிறதுனால அத்த பாவயோகோ சந்திஹி அபிவ்யஜ்யதே அதனால இந்த பாவசந்திஹி தஸ்மாத் அத்த பாவசந்திஹி அதுனா பாவ சபலதா உதாரணம்
இது வந்து விக்ரம ஊர்வசிய நாடகத்திலிருந்து ஊர்வசிய பிரிஞ்சு இருக்கக்கூடிய புரூரவ சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. அகாரியம் சசலக்ஷ்மணஹா குஜகுலம் பூயோபி திருஷ்யேதசா தோஷாணாம் பிரசமாய மே ஸ்ருதமஹோ கோபேபி காந்தம் முகம் கிம் வக்ஷ்யந்தி அபகல்மஷாஹ கிருதவியஹ ஸ்வப்னேபி சா துர்லபா சேதஸ்வாஸ்த்யம் உபைஹி கஹ் கலு யுவா தன்யோ அதரம் தாஸ்யதி. இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு ஹாஃப் ஆஃப் ஈச், சோ நீங்க பாத்தீங்கன்னா எட்டு நாலு லைன் இருக்கு, நாலையும் பாதி பாதியா பிரிச்சுட்டோம்னா எட்டு லைன் வந்துரும் உங்களுக்கு. எட்டு பாவங்கள் இங்க சொல்ல போற. ஓ ஆமா, சோ ஒவ்வொரு லைனுக்கும் ரெண்டு ரெண்டு பாவம் வரப்போறது. முதல்ல ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்துல பாப்போம். ஃபர்ஸ்ட் அவன் என்ன நினைக்கிறான்னா, சசலக்ஷ்மணஹா அகாரியம் கொச சசலக்ஷ்மணஹா குலம். சோ முதல்ல வந்து தன்னுடைய தான் இந்த மாதிரி ஒரு முனிவர்னுடைய பெண்ணு மேல ஆசைப்பட்டுட்டோமே, இல்ல ஒரு அவ முனிவரோட பெண்ணுன்னு தான் நினைச்சுக்கிறான். அதனால ஊர்வசிய பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பெண்ணிட்ட நம்ம ஆசைப்பட்டுட்டோமே, இது என்ன ஒரு அகாரியம், இது செய்யக்கூடாத ஒரு காரியம், இது என்ன என் குலம் சசலக்ஷ்மணஹா குலம்ங்கிறச்சு சாட்சா சந்திரகுலத்துல பிறந்தவன், அப்பேற்பட்ட ஒரு நிர்மலமான ஒரு ஒரு இது, இது ரெண்டுத்துக்கும் உண்டான அத்தியந்த அனௌச்சித்யம் நமக்கு தெரியுது. எப்பேற்பட்ட குலத்துல பிறந்தவன் இப்படிப்பட்ட ஒரு அகாரியத்தை நான் பண்ணிட்டேனே அப்படிங்கறத சொல்றச்சே. இந்த இடத்துல வந்து விதர்க்கஹாங்கிற ஒரு சஞ்சாரி பாவம். ஆக்சுவலி முதல்ல சொல்றது எல்லாமே சாந்தரசத்தினுடைய பாவங்கள், ரெண்டாவது சொல்றது எல்லாமே வந்து சிங்கார ரசத்தினுடைய பாவங்கள். சஞ்சாரியான விதர்க்க ஆகமஹா அப்படிங்கிற விதர்க்கஹாங்கிற ஒரு பாவம் தெரியறது. இல்ல நான் என்ன காரியம் பண்ணிவிட்டேன், என்ன குலத்துல நான் பிறந்திருக்கேன், இந்த மாதிரி நான் பண்ணலாம் அப்படின்னுட்டு அவன் ஒரு ஒரு இது தர்க்கம் பண்றான் தன்னுடைய இது பத்தி. ரைட்டா, அடுத்தது வந்து பூயோபி திருஷ்யேதசா, அவளை திருப்பி பார்க்க முடியுமா அப்படின்னு யோசிக்கலையா. அது வந்து ஸ்ருங்கார, இங்க என்ன தெரியறதுன்னா ஸ்ருங்காரத்தினுடைய ஒரு ஔத்சுக்கியம்ங்கிற ஒரு பாவம் நமக்கு தெரியுது. சரியா, சோ அது வந்து முன்னாடி இருக்கக்கூடிய சாந்தங்கிற ஒரு பாவத்தை பாதகம் பண்ற மாதிரி இருக்கு. சாந்த சஞ்சாரி பாவத்தினுடைய விதர்க்கம், விதர்க்கம்ங்கிற ஒரு பாவத்தை இந்த அவ திருப்பியும் கிடைப்பாளோ அப்படிங்கிற அந்த ஔத்சுக்கியம் வந்து உங்களுக்கு பாதிக்கிறது ஸ்ருங்காரம். அடுத்த லைன் பாப்போம். தோஷானாம் பிரசமாய மே ஸ்ருதம். மே ஸ்ருதம், ஸ்ருதம்னா நான் படிச்ச படிப்பெல்லாம் எதுக்காக படிச்சிருக்கேன் அப்படின்னா தோஷானாம் பிரசமாய, இல்லையா என்னுடைய தோஷங்கள் எல்லாம் வந்து அடக்குவதற்காக நான் படிச்சிருக்கேன் இல்லையா அப்படிங்கிறான். அப்படின்னா சாந்தரசத்தினுடைய மதி அப்படின்னுட்டு ஒரு பாவம் வருது. மதிங்கிறது வந்து புத்தி பூர்வகமாக ஒரு இன்டெலிஜென்டா நம்ம யோசிக்கிறோம், டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடியது. நான் படிச்ச படிப்பு தோஷத்தை வந்து அடக்கிறதுக்கு தானே அப்படின்னு. அஹோ கோபேபி காந்தம் முகம்ங்கிறான், கோபத்துல கூட அவளுடைய முகம் அட்ராக்டிவா இருக்கேங்கிறான் அடுத்தது உடனே. இது வந்து கோபத்துலன்னு அவ இங்க முன்னாடி இப்ப இல்ல, அவனுக்கு முன்னாடி இல்ல, அவன் எப்பவையோ இருந்தா, அதனால அது ஸ்மரணம். ஸ்ருங்காரத்தினுடைய சஞ்சாரி பாவமான ஸ்மரணம்ங்கிறது இந்த இடத்துல வந்துடுறது. கோபேபி காந்தம் முகம், ஐயோ கோபத்துல அவ எவ்வளவு அழகா இருக்கும் பெரிய மகாத்மாக்கள் என்னுடைய நடத்தைய பார்த்து என்ன சொல்லுவாளோ அப்படின்னு இங்க வந்து ஒரு சங்கா, ஒரு அச்சம் அவனுக்கு. ஐயோ நான் இந்த மாதிரி புரூரவஸ் பண்ணிட்டானா அப்படின்னு அவ ஏதாவது சொல்லிட போறாளோ, என்ன சொல்லுவாளோ. சோ கிருதத்யா தன்னுடைய மகாத்மாக்களான அபகல்மஷா பாபமற்றவர்கள் கிம் பக்ஷியம் என்ன சொல்லுவா, என்ன சொல்லுவா அப்படின்னு அது ஒண்ணு. அடுத்தது வந்து சொப்னத்தோட பார்க்க முடியாது, பார்க்க முடியல. இது வந்து இது தைன்யம்ங்கிற ஒரு ஸ்ருங்காரத்தினுடைய சஞ்சாரி பாவம் ரைட்டா. சோ இது வந்து சங்காவை பாதிக்கிறது தைன்யம். அடுத்தது வந்து சேதஹா சுவாஸ்திய உபைஹிங்கிறான் நாலாவது லைன்ல.
என்ன திருதி, திருதினா தைரியம், தைரியம்ங்கிற ஒரு சாந்த சஞ்சாரி பாவம். சேதஹா ஏ மனமே தைரியம் சுவாஸ்தியம், நீ உன் நிலையில் இரு, ஸ்வஸ்தஹா பவ, அனாவசியமா அலபாயாத அப்படிங்கிற. அதனால அது வந்து சாந்தத்தினுடைய ஒரு சஞ்சாரி பாவமான திருதிஹி அப்படிங்கிறது. அடுத்தது சிந்தா, கவலை, சுங்கார ரசத்தினுடைய ஒரு கவலைங்கிறது வருது. என்னன்னா கஹலு யுவா தன்யஹா யுவா அதரம் தாசியதி, எந்த ஒரு தன்யனான ஒரு இளைஞன் அவளுடைய அதரம் உதட்டை பருகுவானோ அப்படின்னு இவருக்கு கவலை வந்து விடுறது. யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோம் போமே, கொடுத்து வச்சிருக்கோ அப்படின்னு சொல்றான். சோ இதுல வந்து இது ஒரு டிபிக்கல் லவர் வந்து இப்போ ஒருத்திட்ட இருந்து பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு காமுகன் இப்படியும் அப்படியுமா பேசுறான். குலம், அவனுடைய படிப்பு எல்லாமே அவனுக்கு வந்து ஒரு சாந்தரசம் ஒரு தைரியத்தை கொடுக்கணும்னு பேரு. ஆனா இந்த பக்கம் அவளிடத்துல அவனுக்கு வந்து மோகன் ஜாஸ்தியாவும் இருக்கு. அதனால கான்ட்ரடிக்டரிங்கா இருக்கக்கூடிய பாத்திய பாதக பாவங்கள் உங்களுக்கு வந்து மாறி மாறி வருது இதுல, ரைட்டா. இதுல வந்து கடைசியில பார்த்தோம்னா அத்திர வியங்கியேன சிந்தாக்கிய வியபிச்சாரி பாவேன பூர்வோக்த சாந்த ரசசிய, இதுல வரிசையா ஒவ்வொரு பாவத்தையும் நீங்க வந்து முந்தின பாவத்துக்கு பாத்தியகம் பாத்தியகம் போட்டுட்டே வரணும், ரைட்டா. சோ அதனால அத்திர காவ்யே பாரியந்திக சிந்தையா சாந்த உபமர்தேன, அந்த லைன் ரொம்ப முக்கியம். அத்திர காவ்யே, இந்த காவியத்தை இந்த ஸ்லோகத்துல இப்ப என்ன ஆயிடுறதுன்னா, இது சாந்தரச பிரதானமா சுங்கார ரச பிரதானமாங்கிற ஒரு டவுட் வந்துடும். ஆனால் கடைசியில இப்ப என்ன ஆயிடுதுன்னா, எந்த இளைஞன் எந்த ஒரு குடுத்து வச்சவன் அவளுடைய உதட்டை பருகுவானோ அப்படின்னு ஸ்லோகத்தை முடிக்கிறதுனால இது என்ன ஆயிடுறது, சாந்தம் அடிபட்டு போயிடுறது. சாந்த உபமர்தேன ஸ்ருங்காரஸ்ய விஸ்ராந்திஹி, ஸ்ருங்காரம்ங்கிறது தான் உங்களுக்கு வந்து அட் தி எண்ட் நிக்கிறது. அத்ர விதர்க்க ஔத்ஸுக்ய மதி ஸ்மரண தைன்ய திருதி சிந்தா, எல்லாம் இது வந்ததெல்லாம் அதுல இருக்கு. ஆமா, நடுவுல ஒரு ஔத்ஸுக்ய மதி ஸ்மரண தைன்ய திருதி, அந்த ஸ்மரணக்கும் தைன்யத்துக்கும் நடுவுல சங்காங்கிறது போட்டுக்கோங்க, அது விட்டு போயிடுதுங்க. தைன்ய திருதிக்கு சிந்தாக்கும் நடுவுலயா, ஸ்மரணாக்கும் தைன்யத்துக்கும் நடுவுல, ஸ்மரணக்கும் தைன்யம் நடுவுல என்ன சொல்லுங்க, வியபிசாரி பாவம். சோ விதர்க்க ஔத்ஸுக்ய மதி ஸ்மரணம் சங்கா தைன்யம் திருதி சிந்தா, இவைகளினுடைய ஒரு சபலதா, சபலதான கலப்படம் எல்லாம் கலப்படம் இந்த இடத்துல. இது இதோட எப்படி கேப்பா, பாவசபலதாயா உதாரணம் கிம், பாவசாந்தியாதீனாம் உதாரணம் கிம்னு கேப்பா, அதனுடைய லட்சணம் உதாரணம் சொல்லணும். சோ ஒவ்வொன்னுக்கும் நீங்க வந்து லட்சணம் சொல்லி உதாரணம் சொல்லு, உதாரணம் சொல்லு. இது வந்து பாவசபலத்தையாக உதாரணம், சி சாந்த ரசத்தினுடைய வியபிசாரி பாவங்கள் இருக்கு, சுங்கார ரசத்தினுடைய வெபிச்சாரி பாவங்கள் நாலு இருக்கு. இந்த நாலுமே எப்படி பிளேஸ் ஆயிருக்குன்னா, அதாவது முதல்ல நாலு சாந்த ரசம், அதுக்கப்புறம் நாலு சுங்கார ரசம்னு இல்ல, ஒரு சாந்த ரசம் வர்றச்சே அது எந்த விதத்துல வர்றதுன்னா பாத்திய பாதக பாவேன, அது முக்கியம். பாத்திய பாதக பாவம்னா என்ன, அடிபட்டு போறதுன்னு அர்த்தம், கான்ட்ரடிக்டரியா இருக்கக்கூடிய பாவங்கள் வந்துட்டு இருக்கு. சோ ஒரு சாந்த ரசம் வர்றச்சு அது அடிக்கிற மாதிரி மேல ஒரு சிங்காரத்தை ஒரு பாவம் வருது வருது வருது, ஒரு சாந்த ரசம் அடுத்தது வந்து அந்த சிங்காரத்தை கெடுக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு சிங்காரம் வந்து கெடுக்கிறதுன்னு சொல்ல மாட்டேன், பாதிக்கிற கான்ட்ரடிக்டரியா வந்து நிக்கிறது. அதுதான் அதனுடைய மனசை சஞ்சலப்படுத்துறது. ஆமா, அந்த ஒரு டைலமா தான் இந்த ஸ்லோகத்துக்கும் அழகு, அந்த ரசத்துக்கும் ஒரு அழகு. ஆனா முடிவு வந்து சிங்காரத்துல முடியறதுனால உங்களுக்கு இது வந்து சாந்த பிரதானமா சொல்ல முடியும், சரியா. இதோட வந்து உங்களுக்கு மூணாவது பரிச்சேதம் முடிஞ்சுடுறது.